வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் விக்னேஷ் ஆடியோஸ். இந்த பதிவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிலிக் பேனலை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா பல டிசைன் இப்போ வந்து நம்ம அடித்து வச்சுருக்கோம். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸாகவும் கிடைக்கும், நீங்கள் மொத்தமாக 10 பீஸு 5 பீஸு வேணும் போதும் நாம் அடித்து தந்துகிட்டே இருக்கோம். கஸ்டமர் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரியும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 109 மாடலுக்கு நம்ம அடிச்சிருக்கிற ஒரு ஸ்டீரியோ ஷீட்டுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக 6M ஷீட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எப்பயுமே வந்து 6M ஷீட்டு மட்டும்தான், நல்ல ஒரு குவாலிட்டியான ஷீட்டு தான் நம்ம அடிச்சுட்டு இருக்கோம் இது வரைக்கும். ஸோ இந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம அடிச்சுக்கலாம். இதே பார்த்தீங்கன்னா 13x13 நம்ம கார் செட்டுக்கு வேணும்னாலும் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பேஸு, ட்ரிபிள், ஃப்ரண்ட்டு, சரௌண்டு, லெஃப்ட் ரைட் கண்ட்ரோல் போட்டு மாஸ்டர் கண்ட்ரோல் எக்ஸ்ட்ரா நம்ம ஒன்று கொடுக்குற மாதிரி இந்த 13x13 கேபினெட்டில் நம்ம பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா 109 நம்ம வீட்டு செட்டுக்கு நார்மலாக ஒரு ஸ்டீரியோ ஆம்பு பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான மாதிரி இதில் நான் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பேஸு, ட்ரிபிள், ஃப்ரண்ட்டு, லெஃப்ட் ரைட்டு, இதில் சரௌண்டு கொடுத்துக்கலாம், இதில் ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல், இந்த மாதிரி டிசைன்லேயும் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் 109 தான், இதுவும் 109 தான். இதில் பார்த்தீங்கன்னா பேஸு, ட்ரிபிள், ஃப்ரண்ட், லெஃப்ட் ரைட்டு மட்டும்தான் இதில் வர மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே அந்தளவுக்கு வந்து ஒரு 6M நல்ல ஒரு குவாலிட்டியான இருக்கிற ஷீட்டு மட்டும்தான் நம்ம பண்ணுவோம். மற்றபடிக்கு வேறு எந்த ஒரு ஷீட்டுமே நம்ம குவாலிட்டி இல்லாத ஒரு ஷீட்டை வந்து நம்ம எப்பயுமே வந்து பண்ணுறது கிடையாது. வித் லைட்டிங் பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட்டிங் தான், எல்லாமே நம்ம லைட்டிங் பேக் சைடில் கொடுத்தோம்னா ஃப்ரண்ட் சைடில் வந்துடும். மற்றபடிக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்கிரேவிங் தான், லெட்டர்ஸ் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா என்கிரேவிங் தான். விக்னேஷ் ஆடியோஸ்னு சொல்லிட்டு லெட்டர் எல்லாமே வந்து என்கிரேவிங் தான். இப்போ கஸ்டமர் நேம் வேணும்னாலும் நம்ம வந்து கஸ்டமர் நேம் கொடுக்கலாம். ரெண்டாவது ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளோட சேனலோட லோகோவை வந்து இதில் இந்த வீடியோவிலேருந்து அறிமுகப்படுத்துகிறோம். இதுதான் நம்ம சேனலோட லோகோ. இது பார்த்தீங்கன்னா சின்னஸாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஜூம் ஆகி தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்மளோட சேனல் லோகோ. இப்போ வர இனிமேல் வர எல்லா சீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சேனல் லோகோ கம்பல்சரி வந்துட்டே தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 அனலாகு பேனலுங்க. ஸோ இது 6M தான், இதுவும் 6M தான். எல்லாமே வித்து நேபோடு வந்துடும். நம்ம 5.1 பண்ணும்போது நம்ம நேபோடு பண்ணுறோம். இந்த மாதிரி கார் செட்டு நம்ம வீட்டுக்கு போடுற 109 மாடல் கேபினெட்லாம் பண்ணும்போது கண்ட்ரோல் வைக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேப் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 நம்பர் கேப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 நம்பரு, 2 நம்பர் என்னமோ இந்த மாஸ்டர் மட்டும்தான் 2 நம்பர் வரும். ஸோ அதனால் இதுக்கு மட்டும் நம்ம 2 நம்பர் கண்ட்ரோல் யூஸ் பண்ணலாம். ஆனால் 5.1 பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 நம்பரு, மாஸ்டர் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா 5 நம்பர். அதே மாதிரி இதில் அடிக்க முடியாது, ஏன்னா கேபினட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், அகலம் கம்மியாக இருக்கிறதுனால இதில் வந்து வைக்க முடியாது. ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா லைட்டிங் பேனல் தான் நான் கொடுத்துருக்கேன். எல்லாமே லைட்டிங் பேனல், நல்ல ஒரு காஸ்ட்லியான ஷீட் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டீரியோ கேபினட்ஸு அந்த அக்ரிலிக் பேனல். இது பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலுக்காக வேண்டி நம்ம இதை வந்து நம்ம அடிச்சிருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல்ஸ்க்காக நம்ம அடிச்சிருக்கிற ஷீட்டுங்க. இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா 3 USB போர்டு வைக்கிற மாதிரி இதோட டிசைன். முதமுதறையாக யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை நான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து 3 USB போர்டு ஒரே ஆம்புக்குள்ளே பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல்ஸுக்கு, இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மானாமதுரையில் வந்து நம்ம வந்து ஒரு ட்ராவல்ஸுக்கு போயிட்டு செட்டு பூட்டி கொடுத்துட்டு வந்தோம். ஷபிக்ஷான்னு சொல்லிட்டு ட்ராவல்ஸோட நேமே, நம்ம சேனலில் வந்து வீடியோ இருக்கும். அந்த ட்ராவல்ஸுக்கு இன்னொரு ட்ராவல்ஸுக்கு நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு தான் இது வந்து 3 USB போர்டு வச்சு இதில் நம்ம பண்ண போகிறோம். இது ஒரு வித்தியாசமாகவே இருக்கும், யாரும் பண்ணாததை நம்ம பண்ணணுன்றது தான் ஒரு விஷயம். அதனால் இதில் வந்து நம்ம இந்த ஷீட்டு இந்த மாடல் அடிச்சிருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி, இப்போ மார்க்கெட்டில் அதிகமாக வந்து டிஎஸ்பி கிட்ட ஓடிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு உண்டான ஷீட்டு தான் இது. ஸோ இதுவும் வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த அளவுக்கு லுக்காக இருக்கும். எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே 6M ஷீட்டு தான். இது பார்த்தீங்கன்னா நம்ம VU மீட்டர், 2 VU மீட்டருக்கும் உள்ளே வந்து ஹார்டின் போடுற மாதிரி இது ஒரு ஸ்டிக்கு இருக்குது. இதில் நம்ம வச்சுட்டு நம்ம பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு டிசைனில் பண்ணியிருக்கோம். ஸோ ஷீட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டியாகவும் நல்ல ஒரு திக்னஸாகவும் நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி கிட்டோட பேக்கு ஷீட்டுங்க. இது வந்து பேக் சைடு வைக்கிற ஷீட்டு. ஸோ நம்மக்கிட்ட வந்து ஷீட்டு வந்து மொத்தமாக வேணுனாலும் வாங்கிக்கலாம், இல்லை சிங்கிள் சிங்கிள் பீஸாக வேணாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன நீங்கள் ரிமோட் கிட்டு யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை மேனுவல் யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை டிஎஸ்பி கிட்டு யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை அஸ்ட்ரா கிட்டு யூஸ் பண்ண போகிறீங்களா, உங்களுக்கு எந்த கிட்டுக்கு வேணுமாலும் அந்தந்த கிட்டுக்கு நம்ம வந்து எல்லாமே வந்து ஷீட் அடித்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ வேணுன்ற கஸ்டமர் தாராளமாக நம்ம வீடியோவிலையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர், கம்பெனி நம்பர் வரும், அப்படி இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வேணுன்றவங்க தாராளமாக எடுத்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஷீட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் கம்மி தான், நீங்கள் வாட்ஸ்அப்லேயே வந்து கேட்கலாம் எல்லாமே. ஸோ ஷீட்டு இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மக்கிட்ட வந்திருக்கிறது அவைலபிளாக இருக்குது.
ஸ்டாக்கும் இருக்கு, வேணுன்ற கஸ்டமர் வேணும் போது நீங்க வேணும் எனக்கு இந்த மாதிரி வேணும் என்னோட நேம்ல வேணும்னாலும் கம்பல்சரி பண்ணி கொடுக்குறோம். நீங்க 10 பீஸாவும் எடுக்கலாம், இல்ல 5 பீஸாவும் எடுக்கலாம், 1 பீஸ் 2 பீஸ் நீங்க எப்படி வேணா எடுக்கலாம். நாம வந்து எல்லாருக்குமே வந்து கொரியர் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கோம், அதுல ஒரு மாற்றமும் கிடையாது. நல்ல ஒரு குவாலிட்டியான ஷீட்டு தான் நம்ம வந்து அடிச்சிட்டு இருக்கோம். ஸோ வேணுன்ற கஸ்டமர் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். நாம் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.